வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். ஐம் சாரி இவ்வளோ இன்டரப்டட் டிலே, ரொம்ப லாங் டைம். ரீசன் வந்துட்டு ஸ்கேசிட்டி ஆஃப் டைம் தான். எல்லாருக்கும் நான் ரொம்ப பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கேன்சர் வீடியோஸ் கண்டிப்பாக கண்டினியூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நல்ல டிப்ஸ் ஃபார் த டேல நான் வந்து இன்னைக்கு நான் ரெண்டு மூணு நாள் முன்னாடி காரைக்குடியில் வந்துட்டு ஏர்லி மார்னிங் வாக்கிங் போற நிறைய லேடிஸ் பார்த்து ரொம்ப வருத்தமா வேதனை அளிக்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னன்னாக்கா, அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட வாக்கிங் ப்ராக்டிஸ்ல சின்ன தவறு பண்ணிட்டு இருந்தாங்க. அது உடனே ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஏற்படுத்தணும், கண்டிப்பா இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், வாக்கிங் நடைப்பயிற்சி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உடல் நலத்துக்கு நல்லது, அதனால நம்ம உடல் நலக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் பதிவு பண்ண விரும்புறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் திங் சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு ரெண்டு ஹார்ட் இருக்கு. நம்ம எல்லாம் நீண்ட ஆயுளா வாழணும்னா நம்மளுக்கு இங்க இருக்கிற இந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் பத்தாது. இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தா நம்ம 100 வயசுக்கு வாழலானா நிச்சயமா முடியாது. நம்மளுக்கு செகண்ட் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆனாதான் நம்ம 100 வயசுக்கு வாழ முடியும். நம்மளோட செகண்ட் ஹார்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளோட காலோட இந்த சதை, காஃப் மசில்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த முட்டிக்கு கீழே இந்த காலோட பின்பகுதி இருக்க சதை. நம்மளுக்கு சுவிட்ச் கிடையாது. இப்ப நம்ம மோட்டர் போட்டோம்னா, சுவிச் போட்டோம்னா கிணத்தறையில் இருக்கிற நிலத்தறையில் இருக்கிற தண்ணி வந்துட்டு மேல டேங்க்கு ஏறுது இல்ல, அந்த மாதிரி நம்மளோட ஹார்ட் பம்ப் பண்ணி காலுக்கு அனுப்பிச்ச ரத்தம் வந்து கால்ல இருந்து நம்ம ஹார்ட்டுக்கு திருப்பி வர்றதுக்கு எந்த சுவிட்சும் கிடையாது. நம்மளோட காஃப் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம உடம்போட செகண்ட் ஹார்ட்டா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆனாதான் நம்ம நீண்ட ஆயுளோட வாழ முடியும். அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரே வழி வாக்கிங். த பெஸ்ட் எவர் மெடிடேஷன் அப்படி தியானம், சிறந்த தியானம் எது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்துட்டு வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்றது தான் சிறந்த தியானம். நீங்க வந்துட்டு உங்களோட மொபைல் போன்ஸ், எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் எல்லாத்தையுமே தனியா வச்சுட்டு நீங்க அமைதியா பிரிஸ்க் வாக்கிங், கை வீசி நல்ல பிளசண்டான ஏர்ல சூரிய ஒளி படும் போது விட்டமின் டி படுற மாதிரி நடந்தா தூக்கமின்மை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்துலேருந்து இது பண்ணிடலாம். கால்சியம் அப்சர்ப்ஷன் நல்லா கூடும். அதே சமயத்துல எலக்ட்ரிக்கல் கூட்ஸ், இந்த மாதிரி மின்சார சம்பந்தமான பொருட்கள், மொபைலோ டிவியோ லேப்டாப்போ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி அதில் இருக்கும் போது அதிகமான அளவுக்கு மன அழுத்தம், மனசோர்வு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் வரும்ன்றது ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும்? நம்ம வந்துட்டு இந்த கிளியர் மூட், ஹாப்பி மூடுன்னு சொல்கிறோம்ல, அதோடைய பெனிஃபிட்ஸை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து, வாக்கிங் வந்துட்டு ஏன் இவ்வளோ வருத்தம் அளிக்குதுன்னு நான் பார்த்தது அப்படின்னா, வாக்கிங் போறதுக்கு ரொம்ப முக்கியமான பேசிக் திங் வந்து கையில எந்த மொபைல் போன்ஸும் இது இருக்கக்கூடாது, பார்ட்னர் இருக்கக்கூடாது பேசிட்டே நடக்க. மூணாவது விஷயம், நம்ம வாக்கிங் பண்ணும்போது கண்டிப்பா ஷூஸ் போட்டுக்கணும். நான் பார்த்த எல்லா பெண்களும் ஸ்லிப்பர் போட்டு நடந்துட்டு இருந்தாங்க. ஸ்லிப்பர்ல உங்களோட ஆர்ச் ஆஃப் ஃபுட் சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. நீங்க செருப்பு போட்டு வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் ட்விஸ்ட் ரொம்ப காமனான சைட் எஃபெக்ட். அதே மாதிரி ரொம்ப நாள் நடக்க முடியாது. உங்களோட டோட்டலோட உடம்பு வெயிட்டும் உங்களோட குதி எலும்பு இது பண்ணும். நிறைய பேருக்கு கேட்ல, கேட்னா வாக்கிங் பேட்டர்ன்ல நிறைய இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி டோஸ்ல வாக் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஹீல்ல வாக் பண்ணுவாங்க, நிறைய பேர் மிட் ஃபுட்ல வாக் பண்ணுவாங்க. நீங்க இந்த கண்டுபிடிக்கணும்னா, கடல் மணல் இருக்குல்ல, கடல் மணல்ல நீங்க வெறும் காலில் நடந்து பாருங்க. ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் வச்சுட்டு திரும்பி பாத்தீங்கன்னா உங்களோட கால் வந்து இது ரொம்ப அழுத்தம் இருக்கா, இது அழுத்தம் இருக்கா, இது அழுத்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரி உங்களோட நடை இருக்கு. நிறைய பேர் ஸ்லிப்பர் வந்து ஒரு சைட்ல தெரியும், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ல தெரியும். எங்க நீங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நடக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஸோ நீங்க ஸ்லிப்பர் போட்டு நடந்தா உங்களுக்கு கால் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்ஜுரிஸ். ஆனா ஸ்லிப்பரோட பெனிஃபிட் ஒன்னே ஒன்று இருக்கு, நீங்க வந்துட்டு அப்பப்போ உங்க காலை வந்துட்டு ட்ரையா வச்சுக்கலாம், காற்றோட்டமாக வச்சுக்கலாம். அதனால அந்த மாதிரி இருக்கலாம். அது சம்டைம்ஸ், நாட் ரெகுலர்லி. நீங்கள் வந்து பேர் ஃபுட்டாக நடக்கணும், வெறும் காலோட நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டு வந்து கடல் மணல். கடல் மணலில் நீங்கள் நடக்கும்போது ஸ்கின் எக்ஸ்போலியேஷன் சொல்லுவோம், அதாவது நம்மளோட தோல் இருக்குல்ல அதில் டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கும்ல பாதத்தில், அந்த பாதத்துக்கு பெஸ்ட் மசாஜ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று கடல் மணலில் நீங்கள் நடக்கிறது, ஈர அப்பப்போ நடுவில் தண்ணிக்குள்ளே காலை வச்சுட்டு வெளியே எடுக்கிறது நடந்துட்டு இருக்கும்போதே. அப்புறம் நிறைய பேர் ஃபிஷ் பெடிக்யூர் இருக்கும். நான் கூட மதுரையில் விஷாலி மால் போனால் அடிக்கடி ஃபிஷ் பெடிக்யூர் பண்ணுவேன். பயங்கரமான மூட் செட் பண்ணும், அது ரொம்ப சமாதானமாக சாந்தமாக ஒரு பீஸ் கொடுக்கும், ஹாப்பினஸ். அந்த டெட் செல்ஸ் ஃபுல்லாக அதில் எடுக்கும். ஃபிஷ் பெடிக்யூர் பெஸ்ட்டு. அதேமாதிரி கடல் மணலில் நீங்கள் வெறும் காலோட நடக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்போலியேஷன் ஸ்கின்னுக்கு, அந்த பாதத்துக்கு.
இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வாக்கிங் நீங்க போகும்பொழுது கண்டிப்பா ஷூஸ் போடாம பெண்கள் நடக்காதீங்க. எல்லா கணவன்மார்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இஃப் யூ லவ் யுவர் வைஃப் ட்ரூலி, உங்க மனைவி நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்னா, உங்க மனைவிக்கு வாக்கிங் போறதுக்கு ஒரு நல்ல ஷூஸ் வாங்கி கொடுங்க, அது லேயர் உள்ள மாதிரி. ஸோ அவங்களுக்கு அந்த நடக்கிறதோட ஸ்ட்ரெயின் இருக்காது. வாக்கிங் போயிட்டு ரொம்ப டயர்ட்னஸ், உடல் சோர்வு, ஸ்ட்ரெயின் ரொம்ப இருக்கும் ஸ்லிப்பர் போட்டு நடக்கும்போது. அதே மாதிரி அவங்களுக்கு காலில் வேர்த்துச்சுன்னா கால் வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் குதி வலியும் மூட்டு வலியும் ரொம்ப வந்துடும் அந்த மாதிரி ஸ்லிப்பர் போட்டு நடக்கும் போது. நீங்கள் ஷூஸ் போட்டு நடந்தால் ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், வாக்கிங் போயிட்டு வந்து ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே நடைபயிற்சி ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம், நீங்கள் வாக்கிங் போகணும்னு முடிவெடுத்தால் முதல்ல ஷூஸ் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் டெய்லி சாக்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், அப்புறம் லூஸான ட்ராக் பேண்ட் அந்த மாதிரி போட்டுட்டு சுடிதார் போட்டுட்டு ட்ராக் பேண்ட் போட்டுட்டு நடக்கலாம். சரிங்களா, எல்லாரும் நடைபயிற்சி பண்ணி நீண்ட ஆயுளோட வாழணும், உங்களோட செகண்ட் ஹார்ட்டை வேலை பார்க்க வைக்கணும். மறந்துடாதீங்க, செகண்ட் ஹார்ட் வேலை பார்த்தா தான் நம்மளுடைய ஹார்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்க முடியும். சரிங்களா, நன்றி. முடியலையா?